வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம வீட்டில் உள்ள சில பொருட்களை கொண்டு நெஞ்சரிச்சலையை சரி செய்ய முடியும். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், வீடுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும். நெஞ்சரிச்சல் என்பது பலருக்கு இருக்கின்ற பொதுவான பிரச்சனை தான். நாம் சாப்பிடும் உணவு தான் நெஞ்சரிச்சலை உருவாக்குகின்றது. இரவு நேரங்களில் நெஞ்சரிச்சல் அதிகமாக வருவதால் சிலரால் நிம்மதியாக தூங்க முடியாது. மோசமான உணவு பழக்கமும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதிக கார உணவு, துரித உணவு, காலை உணவை தவிர்ப்பது, சரியான நேரத்தில் உணவை சாப்பிடாமல் இருப்பது, இரவில் தாமதமாக உறங்குவது போன்ற காரணங்களால் நெஞ்சரிச்சல் ஏற்படுகின்றது. 2 ஏலக்காயை நீரில் போட்டு 5 நிமிடம் கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்தால் நெஞ்சரிச்சல் உடனடியாக குணமாகும். மேலும் 6 துளசி இலைகளை வாயில் போட்டும் என்று சாப்பிட்டால் நெஞ்சரிச்சலுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் வயிற்று அமில உற்பத்தியை குறைக்க உதவுகிறது. மேலும் இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக காணப்படுவதால் செரிமானத்தை விரைவுபடுத்துகின்றது. நட்சத்திர சோம்புவை எடுத்து வெறும் வாயில் போட்டு மில்லுங்கள். இது அசிடிட்டி அறிகுறிகளை குறைக்கும். நட்சத்திர சோம்புவை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வர அசிடிட்டி பிரச்சனை நீங்கிவிடும். 1 கப் தண்ணீரில் சிறிது புதினா இலைகளை நறுக்கி போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை குடித்தால் நெஞ்சரிச்சல் குணமாகும். செரிமான பிரச்சனை தீர்ப்பதில் இந்த சீரகத்திற்கு பெரும் பங்கு உள்ளது. 1 டம்ளர் தண்ணீரில் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் நெஞ்சரிச்சல் குணமாகும். சிறிது இஞ்சியை சுடுநீரில் நசுக்கி போட்டு குடித்தால் நெஞ்சரிச்சல் குணமாகிவிடும். நெஞ்சரிச்சல் இருக்கும் நேரத்தில் நெல்லிக்காய் ஜூஸும் அருந்தலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க.